வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சியை சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லா பாருங்க, முழுசா பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. இந்த ராசியில் மிருகசீரிஷம் 3-4 பாதங்களும், திருவாதிரை முழு 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் அடங்கும். ஜென்ரலாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் எந்த லைனில் இருந்தாலும் அவங்க சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த லைனில் வந்து சாதிக்கிறவங்க. ஸோ எந்த ஒரு காரியத்தையும் பொறுப்பேற்று அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காரியத்தை அவங்களுடைய மேலதிகாரிகள் மறந்துடலாம். அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. செய்யும் செயல்களையும் ஆசித்துருவாங்க. அதுமாதிரி அவங்களோட பழகும் போதும் ரொம்ப இனிமையானவர்கள். சுத்தப்பிரியர்கள், அதாவது இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம் இவங்களை சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே அவங்களுக்கு வந்து இந்த சுத்தம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவங்க தன்னுடைய பொருட்களையும் சுத்தமாக வச்சுக்குவாங்க, தன்னுடைய சுத்தப்படுத்தியும் சுத்தமாக வச்சுக்குவாங்க. எப்படி அதாவது அவங்களுடைய பார்த்திங்கன்னா எல்லா சின்ன குழந்தையிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு சுத்தங்கிற விஷயம் அவங்க கூடவே பிறந்த விஷயம். அந்த மாதிரி அவங்க அந்த சுத்தப்பிரியர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் இவங்கக்கிட்ட வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே தெரிஞ்சவங்க, என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர்கள். வெற்றி 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 மட்டுமே இவங்களுடைய தாரக மந்திரம். தோல்வி அவங்க கொஞ்சத்தில் ஒத்துக்கவே மாட்டாங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தனக்கு ஒத்து வராதவங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஈஸியாக கட் பண்ணிடுவாங்க. தமக்கு ஒத்தே வராது மாட்டாங்க இவங்க, எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சரி பண்ண முடியாது அப்படின்னா அழகாக அவங்களை கட் பண்ணி விட்டு நடந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்சன்ஸ். நீதி நேர்மை, அதாவது நியாயங்கள், ஏதாவது தர்மங்கள், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு வழியில் போகக்கூடியவங்க. வாக்கு நாணயம் இருக்கும். ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, கொடுக்குறேன் அப்படின்ட்டா கட்டாயம் எந்த பாடுபட்டாவது கொடுத்துருவாங்க. இல்லை சார் சாரி அப்படின்ட்டா முடிச்சிடும். அதோட மறுபடியும் அவங்ககிட்ட கேட்கவே முடியாது. அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க நல்ல சிறந்த படிப்பாளி. படிக்கிறவங்க, அதாவது பெரிய பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க. ஏன்னா ராசி அதிபதி வந்து புதன். அந்த புதன் வந்து எந்த இடத்துல இருக்காருங்கிறத பொறுத்து படிப்பு அது வேறு விஷயம். அவர் வந்து கனியில் இருந்தார்னா ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிப்பாங்க. அதே வந்து அவர் போய் மீனத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் ஸ்கூல் பக்கமே போக மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சுயஜாதகத்தில் வரும். இருந்தாலும் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி, கனி ராசிக்காரர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் வரும்போது ஆரம்ப கல்வியிலேருந்து அந்த +2 வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா படிப்பாங்க. +2லேருந்து ஹையர் ஸ்டடீஸ், காலேஜ், வேலை, இதெல்லாம் வந்து குருவுடைய, பிரகஸ்பதியுடைய வேலை. ஸோ இது மாதிரி பிரித்து வச்சுருக்கிறதுனால இந்த புதனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய இவர்கள் சிறந்த படிப்பாளிகளாக இருப்பாங்க, சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க. வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய முக்காவாசி பேர் இந்த ராசியை சேர்ந்தவங்க தான். இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களில் சுமாரான பலன்கள் தான் அப்படின்னு நம்ம முதலே சொல்லிடலாம். ஏன்னா ஒன்று வந்து கிரக அமைப்புகள் எதுவும் இந்த ஆண்டு முழுவதும் இந்த முடிகிற வரைக்கும் சரியாக இல்லை. அது ராகு கேது பார்த்திங்கன்னாக்கா இவங்களுக்கு இதுவரைக்கும் 12 இடத்துல இருந்த ராகு பகவான் இவங்களுடைய ராசியிலேயே வரார். ஜென்ம ராகுவாக வரார். ராகு வந்து இவங்களுடைய ராசிக்குள்ளேயே நுழைகிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் 7 இடத்துக்கு வரார். அது ஒன்று தான் பெரிய அட்வான்டேஜ். அஷ்டமத்தில் இருந்து கேது வந்து கஷ்டப்படுத்தினார், அவர் வந்து 7 இடத்துக்கு வந்துடுறார். ஆனால் அது அதை விட டேஞ்சர். 7 இடம் வந்து உபத்தொழில் அல்லது மனைவி ஸ்தானம். கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் உள்ள ஸ்தானம் வந்து அந்த 7 இடம். அந்த 7 இடத்துக்கு கேது வரார். அதில் வந்து குடும்பத்தில் சில குழப்பங்கள் எல்லாம் அவர் ஏற்படுத்த போகிறார். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த ஜென்ம ராகு அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போதைக்கு வெற்றி பெறாது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் புதிய முயற்சிகள் எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு அப்படி தள்ளி வைங்க. ரெண்டாவது சனியுடைய நிலைமையும் சரி, அதில் சேர்ந்திருக்க இந்த கேதுவுடைய நிலைமையும் சரி, சனி கேது காம்பினேஷன் சேர்ந்தாலே அந்த ஜாதகம் கொஞ்சம் அந்த நேரத்தில் கஷ்டங்களை தான் கொடுக்க போகிறது. ஸோ அது 7 இடமாக போகிறது உங்களுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயமே ரொம்ப நிறைய ட்ரை பண்ணி தான் இவங்க வந்து அந்த வேலையை முடிக்க முடியும் இந்த நேரத்தில். இன்னொன்று க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது ரொம்ப நெருங்கின சொந்தமாக இருப்பாங்க. அவங்களே நம்மளை சரியாக, அதாவது இந்த மிதுன ராசிக்காரங்களை சரியாக புரிஞ்சிக்காமல்
பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ரிலேஷனாக இருந்தாலும் கொஞ்சம் இனிமையாக பேசியப்பா, இந்த மாதிரி இருக்க உங்களுடைய நிலைமை, அவங்க உதவி கேட்டு வந்தாலும் சரி இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட போய் உதவி கேட்க வேண்டிய நிலைமையாக இருந்தாலும் சரி தன்மையாக பேசி முடிவெடுக்கிறது நல்லது. அடுத்தது செலவு பார்த்திங்கன்னா கட்டுக்கடகமாக போகும். இப்படி தானே இல்லை, வரவு எங்கேயோ வரும், செலவு எங்கேயோ போயிட்டுருக்கும், புதிய புதிய கடன்கள் வரும். அப்புறம் உங்களுடைய லைஃப் பார்ட்னர், கணவனாக இருந்த மனைவிக்கும் மனைவியாக இருந்த கணவனுக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு மருத்துவ செலவுகள் வரலாம். ஏன்னா ஏழாம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருந்தால் அவர் அந்த ஏழாம் இடத்தை நிச்சயமாக பாதிக்க செய்வார். அதனால் பரிகாரங்கள் மட்டுமே இவங்களுக்கு கை கொடுக்கும். அந்த பரிகாரங்கள் என்னன்றதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்தை பற்றின, அதாவது இந்த ராசி ஆண் பெண்கள் யாருமே இந்த நேரத்தில் கல்யாணம் அந்த ஒரு பார்க்கக்கூடிய அந்த வரன்கள் அது மாதிரியான விஷயங்களை வந்து இந்த வருஷம் ஒரு அக்டோபர் வரைக்கும் குரு பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ எடுக்கக்கூடிய இந்த அவசர முடிவுகள் கொஞ்சம் தப்பாக போகலாம், அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக பேரி பெற போயிடலாம். அதனால் இந்த கல்யாண முயற்சிகள் கல்யாண விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் மெதுவாக அறப்போட்டு நிதானமாக பண்ணலாம், ரொம்ப அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் இந்த அதிலேயே சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல்ங்கிற விஷயம், இந்த காதல்ங்கிற விஷயத்தில் மாட்டி தப்பான முடிவுகள் எடுத்து மொத்த வாழ்க்கையுமே பாழாக போகிறதுக்கு இந்த ஜென்ம ராகுவால் நிச்சயமாக முடியும். ஜென்ம ராகு ஏழு கேது, இது ரொம்ப பெரிய சர்வதோஷம்னு சொல்லுவோம். நான் ஜென்ரலி பார்த்திங்கன்னா இது வந்து ராசியில் ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கும்போது முஷா பார்த்திங்கன்னா சர்வதோஷம், அந்த தோஷம் இருக்கும்பொழுது இவர்கள் திருமணத்துக்கு ரொம்ப அர்ஜென்ட் படாமல் இந்த ராசியை சேர்ந்த, அதாவது இந்த மிருகசீரி நட்சத்திரம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க, இந்த மிதுன ராசியை சேர்ந்தவங்க திருமண முயற்சிகளை கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம். பார்க்க வேண்டாம்னு சொல்ல, பார்த்துக்கிட்டே இருங்க, அது வரும்போது வரும். இருந்தாலும் முடிவுகளை வந்து கொஞ்சம் மெதுவாக எடுக்கலாம், ஆரப்போட்டு எடுக்கலாம். அதேமாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் சில பிரச்சனைகள் வரலாம். பூர்வீக சொத்துனா கோர்ட்டு கேஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். நீங்களாக போக மாட்டீங்க, அதுவாக உங்களை தேடி வரும். ஸோ அடுத்தது கணவன் மனைவியிடையே வந்து பிரச்சனைகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு ஒத்தருக்கு ஒத்தருக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா ஏழாம் இடக்கேது வந்து உங்களுடைய மன வாழ்க்கையை கொஞ்சம் அசைச்சு பார்ப்பார். அதுக்கப்புறம் வேலை, வேலைன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இமீடியட்டாக உண்மையிலே அடுத்து ராகுகேது பேச்சு ஆன உடனே உங்கள்கிட்ட வரப்போகிற முதல் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதிற்கு பிடிக்காத இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து பக்காவாக செய்வார். ஏன்னா உபத்தொழில் இருக்கிற இடத்துல கேது வரார். ஏழாம் இடம்ங்கிறது உபத்தொழில் அல்லது இன்னொரு, அதாவது நம்ம தொழில் இல்லாமல் இன்னொரு துணை தொழில் ஏற்படுத்துறது, பிஸ்னஸ் பார்ட்னர் ஆஸ் வெல் அஸ் லைஃப் பார்ட்னர் ரெண்டும் சேர்ந்தது ஏழாம் இடம். இந்த இடத்துல வந்து கேது உட்காரும்பொழுது உங்கள் தொழில் ரீதியாக ஒரு ஒரு வருவார். அது மாதிரி ஜென்மத்தில் ராகு வரும்போது உங்களுடைய சுகங்களை குறைப்பார். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களை வந்து இந்த இடத்துலேருந்து வெளியில் கடத்தினா தான் உங்களுடைய சுகங்கள் பாதிக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையில்லாத பிடிக்காத ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். அதேமாரி யாருக்கும் பெருசாக வாக்கு கொடுத்துடாதீங்க, நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு வாக்கு கொடுத்தீங்கன்னா இந்த நேரத்தில் அது வந்து நிறைவேற்ற முடியாமல் போகலாம். தசாபக்திகள் நல்லா இருந்தால் மட்டுமே இந்த வீடு, நிலம் இதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் தங்கும். தசாபக்திகளும் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சொந்த வீட்டையோ அல்லது சொந்த நிலத்தையோ விற்று தான் நீங்கள் இந்த நேரத்தில் வரக்கூடிய பணமுடையெல்லாம் சமாளிக்க வேண்டிய நிலைமை வரும். அதுமாரி இன்னொரு ஒரு சின்ன இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் அல்லது க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தரால் இந்த 1.5 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகிறது. அது யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் அது நீங்கள் உங்கள் க்ளோஸாக இருக்கவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க, அவங்களால உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக அவங்கக்கிட்டே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நிதானமாகவே எடுங்க, அவசரப்படாதீங்க. ஆஃபீஸில் கோஒர்க்கர்ஸ் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பழகணும். அவங்கக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பேச்சு வந்து மேலிடத்துக்கு போயிட்டு மேலதிகாரிகள் பகை அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்துடும். அதனால் அவங்களோட ஆர்கியூமெண்ட்டு, இந்த மாதிரியான அன்னெசரி டாக்கிங்ஸு, உங்களுடைய பர்சனல் மேட்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். அதுமாதிரி வெளிநாட்டு வேலை, வெளிநாடு போகிறவங்க ஃபாரினில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்குண்டான பேப்பர்ஸ், அதுக்குண்டான ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த அனுமதி இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் ஜாயின் பண்ணுறது நல்லது. இல்லை அவசரப்பட்டு வெளிநாடு வேலை கிடச்சிருச்சு ஆக போகணுன்ட்டு போயிட்டு அங்கே போய் தயவு செய்து கஷ்டப்படாதீங்க. அதனால் இந்த நேரம் மேக்ஸிமம் இந்த நேரத்தை இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் தள்ளி போகிறது நல்லது. போய் தான் தீரணும் அப்படிங்கிற நேரத்தில் அதுக்குண்டான ஆஃபீஸஸ் அதுக்குண்டான விஷயம் தெரிஞ்சவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளிநாடு வேலைக்கோ அல்லது வெளிநாடு படிப்புக்கோ போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாமே ஓகே. அடுத்தது சுய ஜாதகம், அதாவது சொந்த ஜாதகத்தை வந்து செக் பண்ணிங்கன்னா இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய தசாபக்திகள் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கெடுபலன்கள் கொஞ்சம் குறையும்.
அப்படியே நடக்காது. அதே மாதிரி உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கும், அதில் வரக்கூடிய தசாபக்திகள் நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து கோச்சார பலன் தானே, இது வந்து வருஷா வருஷம் மாறப்போகிறது. அதனால் உங்களுக்கு பேசிக்கலி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி நடக்குது, அதுதான் உங்களுடைய ரெகுலர் லைஃப். இதை சொல்லியிருக்கிறது வந்து ஓரளவு நாங்கள் ஒரு 70% கஷ்டமாக சொன்னால் கூட ஒரு 50-60% குறையும், ஒரு 10-20% தான் நடக்கும். நல்லா தசாபக்தி இருந்தால் அதில் தசாபக்தியும் கெட்டுப்போய் இப்போ இந்த கோச்சாரத்துலேயும் பிரச்சனை வந்ததுன்னா தான் இவ்வளோ வரும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. பிஸ்னஸ் செய்தொழில் வியாபாரம் இதில் வந்து போட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸ் எடுத்தாலும் போட்டிகள் ஜாஸ்தி, அதில் அரசு பிரச்சனைகள், கவர்மெண்ட்டில் ப்ராப்ளம்ஸ், இந்த இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி சேல்ஸ் டேக்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கவலையை தரும். அப்புறம் ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு நான் அந்த முதலாளி அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களிலே முதல் காணாமற் போகும். இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய நேரம். அதுமாதிரி பார்ட்னரால், அதாவது கூட சேர்த்துருக்கீங்க இல்லையா, பிஸ்னஸ் பார்ட்னரால் சில பிரச்சனைகள் வரலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் ரெகுலர் ஆஃபீஸ் போயிட்டு ரெகுலராக வாட்ச் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த வருஷ எண்டு வரைக்கும் புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, புதுசு பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படி ரெண்டுமே நீங்கள் எதாவது பண்ண வேண்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி, இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஃபாரின் ஆர்டர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் வரலாம். அது மாதிரியான ஒரு நேரம் வந்து இந்த 7ஆம் இட கேது வந்து ஏற்படுத்துவார், பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் அப்படி டல் பண்ணி விட்டுருவார். யாரை நம்பியும் அமௌண்ட் பிரச்சனையை விடாதீங்க. உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்களுடைய உத்தியோக சம்பளம், இந்த மணி பிரச்சனைகள் எல்லாமே உங்களுடைய நேரடி பார்வையில் இருந்தால் மட்டுமே நல்லது. நீங்கள் மணி பிரச்சனையை வேறையாட்டியாக விட்டிங்கன்னா அது அவங்களுக்கு லாபமாக போகும், உங்களுக்கு அது பெரிய நஷ்டமாக போகலாம். அதே மாதிரி தான் கலைஞர்கள், இசைத்துறை, நடனத்துறை, நாட்டியத்துறை, இந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த மாதிரி பாட்டு எழுதுகிறவங்க, நடிக்கிறவங்க, இந்த மாதிரியான எல்லா துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் இது வந்து கொஞ்சம் அவ்வளோ சரியான டைம் இல்லைன்னு சொல்லலாம். புது சான்ஸ் இப்போதைக்கு வராது சார், புது சான்ஸ் நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணிங்கனாலும் பார்க்கலாம். ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து பாருங்கள், ஒரு நெக்ஸ்ட் வீக் வாங்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு இப்போ ஒரு சால் ஜாப் சொல்லி அனுப்புறதுலாம் இருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா புது சான்ஸுங்கிறது இப்போதைக்கு வராது. ஏற்கனவே இருந்து பண்ணி முடித்த அந்த சான்ஸுக்கும் அந்த ஒரு வேலைக்கும் பணம் வரணுமே, அடுத்தவருக்கு அந்த அமௌண்ட் வர்றதுக்காகவும் அலைஞ்சு தெரிய வேண்டியவர் இருக்கும். அதனால் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மணி ப்ராப்ளம், பணமுடை அப்படிங்கிற வார்த்தை இங்கே இவங்களுக்கு செட் ஆகுது. அதே மாதிரி இந்த ஒரு நேரத்தில் ராகு கேது பேச்சு வர்ற ஒரு நேரத்தில் இந்த நேர்கள் இல்லை எல்லாருக்குமே சொல்லிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கூடவே இருந்து கிடக்கிறவங்க தான் மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறவங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூடவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. அது யாருங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரியான ஆட்கள் வந்து உங்களுடைய வாய்ப்புகளையும் தட்டிட்டு போயிடலாம். அதனால தான் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய பிளான்ஸ் எதுவுமே வந்து விளையாட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னால் அவங்க போய் அங்கே நிற்பான், அதனால் உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாமே அவங்களுக்கு போகிறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணாதீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கலைஞர்கள், இந்த சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கலைஞர்களுக்கு பெண்களால் சில பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. கலைத்துறை சேர்ந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால் அது வராமல் இவங்க வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு ஜென்ரலாக சொல்லலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது கோர்ட்டு கேஸ் லெவலுக்கு போகாத அளவுக்கு இவங்க பேசி பெரியவங்களை வச்சு பேசி முடிவு பண்ணலாம். பாலிடிக்ஸ், அது அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து மேலிடத்தில் உங்களுடைய பேரை எந்த அளவுக்கு கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூட இருக்கவனே கெடுத்துருவான். உங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகைகளும் மேலிடத்துல வராத அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் பணம்லாம் செலவு பண்ணி அதில் எலெக்ஷனில் நிற்க போகிறேன், அப்படி போகிறேன், இப்படி போகிறேன் அப்படின்னா பணம் போயிடும், வெற்றி வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த பீரியட், இந்த ராகு கேது இந்த பீரியடில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. எலெக்ஷனில் வேலை செய்யுங்க, பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் வெற்றி அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் நஷ்டம்தான். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கட்சி விட்டு கட்சி மாறலாம், தெய்வம் அது மாறிடுவாங்க. அப்படி மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏற்கனவே இருக்க அந்த ஜென்ம ராகு காத்துக்கிட்டு இருக்கார், எப்படிரா உங்களை வந்து உங்களுடைய பொசிஷனை கீழே கொண்டு வர்றதுன்னு. அப்போ அவருக்கு அது ரொம்ப வசதியாக போச்சு. அந்த கட்சியில் ஒரு பொசிஷனில் இருந்திருப்பீங்க, புதுசாக வர கட்சியில் அதே பொசிஷன் கிடைக்காது. ஸோ நீங்கள் 10-11 தான் இருக்க வேண்டி வரும். ஸோ அதனால் அவசர முடிவுகளையும் இப்போது வேணாம், இப்போ வேண்டாம், இந்த வருஷம் எண்டில் நீங்கள் எந்த முடிவு இன்னொன்று நல்ல முடிவு எடுங்க, அது நல்லா வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பில் வந்து கொஞ்சம் கவனம் குறையும். இந்த விளையாட்டு, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இவங்களுக்கு மனச்சிதறல்கள் ஏற்படும்.
அதனால் அவங்களுக்கு அந்த டீச்சர்ஸ் கூட சொல்லித்தராங்க பார்த்தீங்களா, அந்த டீச்சர்ஸ்னுடைய ஆதரவும் கொஞ்சம் குறையலாம். அதனால் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிட்டே இருந்து அந்த டீச்சர்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஸ்கூலு, அந்த ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா குழந்தைங்களுடைய படிப்பு மிகச்சிறப்பாக இருக்க போகிறது. நான் முதலே சொல்லியிருக்கேன், ராகு பகவான் என்ன தான் வந்து ஜென்மராகுவாக வந்தாலும் அது வந்து புதனோட வீடு, அதனால் குழந்தைகள் படிக்கிற குழந்தைங்கள அவர் டச் பண்ணவே மாட்டார். இந்த ராகு கேது பேச்சால் எந்த குழந்தைக்குமே படிப்பில் பிரச்சனை வராது. படிப்பில் பிரச்சனை கொடுக்கறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான், சோம்பேறித்தனத்தை கொடுக்கறது சனி பகவான், மறதியை கொடுக்கறது கேது பகவான். கேது வந்து எட்டில் இருக்கார், ஆனால் அவரும் குருவோட வீட்டில் இருக்கார். அதனால் அவரும் வந்து அந்தளவுக்கு குழந்தைங்கள பாதிப்புக்கு உள்ளாக்க மாட்டார். அதனால் தைரியமாக இருக்கலாம். இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா படித்தாங்க அப்படின்னா நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இவங்க நினச்ச இடத்துக்கு அடுத்தது வந்து ஜாயின் பண்ணி ஹையர் ஸ்டடீஸ் போக முடியும். அடுத்தது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு அந்த விசா கிடைக்கிற கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சார், அது கொஞ்சம் போராடி தான் இவங்க வாங்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம், அந்த ஃபாரினில் படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க ப்ராஜெக்ட்லாம் படிக்கிறதுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான ப்ரிகாஷன்ஸை கொடுக்குறது தான் எங்கள் வேலை. ஜோதிடத்தினுடைய ஒர்க்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வரலாம், வரும்னு சொல்ல வரலாம், அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க, அதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் இந்த ராசி பலனுடைய முழு நோக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஜென்ரலான விஷயம். ஆனால் இந்த ராசி சேர்ந்த பெண்கள் வந்து அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணமுடை கொஞ்சம் இருக்கும், குடும்ப செலவுகளுக்கு பணம் வர்றது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். இந்த பிரச்சனை பணமுடை அப்படின்னும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சில வெளியில் சொல்ல முடியாத சில பிரச்சனைகள்லாம் வந்துடும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபைட் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து கோர்ட்டு கேஸுன்னு போகாமையும் நாலு பேர் பஞ்சாயத்து இந்த மாதிரியும் ஆகாமல் இருக்கிறதுக்கு விட்டு கொடுத்து போங்க. மேக்ஸிமம் வந்து கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தர் பேசாமல் இருந்தாலே பிரச்சனை தீர்ந்துடும். இந்த நேரம் வந்து பிரிவுக்கான நேரம், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ வந்து இவங்களுடைய குழந்தைகள் படிப்புக்காகவும் இவங்க உட்காந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. கையில் பணமுடைய ஒன்று, குழந்தைங்களை மேலே மேலே படிக்க வைக்க முடியலங்கிற பிரச்சனை ஒன்று, இதெல்லாம் இருக்க போகிறது. இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீண் செலவு குறைக்கலாம், சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம சொல்லிடுவோம், ஆனால் அது ப்ராக்டிக்கலாக வரணுமே. அதுக்கு என்ன பண்ணலாம்னா பரிகாரமாக பார்த்தீங்கன்னா பசுமாடு, பசுமாட்டுக்கு வந்து நல்ல ஒரு தீவனம் கொடுக்கறது, அதுக்கு உண்டான பூஜைகள், பசுமாட்டு பூஜையை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்கிறது, மகாலட்சுமிக்கு நேரடியாக செய்கிற மாதிரி. அதேமாதிரி சுந்தரகாண்டம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அந்த சுந்தரகாண்டம் புக்கை வாங்கி படிங்க அப்படி, அது ராமாயண கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதையும் படிக்க முடியாத எங்களுக்கு அந்தளவுக்கு தமிழில் வந்து ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா யாராவது தமிழ் தெரிஞ்சவங்களை படிக்க சொல்லி காதார கேட்கலாம். இது ஒரு முறை இருக்குது. டெய்லி 108 முறை ஸ்ரீராமஜனி எழுதலாம், அவ்வளோதான் பண்ணலாம். இது வரைக்கும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி எவ்ரி ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் கருமாரியம்மனை போய் அர்ச்சனை பண்ணி வணங்குங்க. ராகு காலத்தில் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டோ அல்லது நல்லெண்ணெய் தேனீகி உங்களால் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதுமாதிரி எலுமிச்சம்பழத்தை போட்டு பண்ணுறத விட குடும்ப வரவு லக்ஷ்மி கடாட்சத்துக்கு அகல் தீபத்தில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ராகு காலத்தில் விளக்கேற்றுறது நல்லது. ராகு காலத்துக்கு போகிறவங்களை பற்றி மெயினாக சொல்லணும். ராகு காலங்க போகிறவங்க வந்து கிரகணன்னு போவாங்க, விளக்கேற்றுறாங்க, உடனே ஹை சொல்லிட்டு வந்துடுறாங்க. இது ஒரு சில பேர் செய்கிறாங்க. இன்னொருத்தர் அந்த நேரத்தில் தான் வந்து அரட்டடிக்கிறாங்க, அந்த நேரத்தில் உட்காந்து இதுவா அப்படியே அதுவாதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, இதுவும் தப்பு. போனால் ராகு கால டைம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து அம்பாளுடைய நாமாவளியை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போன உடனே ஓடி வந்துடக்கூடாது. இல்லை எனக்கு வந்து வேலை இருக்குங்க அப்படின்னா ராகு காலம் முடியறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் போயிட்டு ராகு காலம் முடிஞ்ச உடனே வெளியே வரலாம். அதனால் ராகு காலத்தில் தீபம் ஏற்றும் போது நெய் தீபம் போடுறது நல்ல லட்சுமி கடாட்சத்தை தரும். தொடர்ந்து பார்ப்போம். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பெயர்ச்சி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.